இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பார்வதி வந்து ரொம்ப மும்முரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அருணாச்சலத்துக்கிட்ட வந்து பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. என்ன என்ன பார்வதி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி காவியாவும் பார்த்திவனும் சீக்கிரமே பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அருணாச்சலத்துக்கு ரொம்ப பயங்கர ஷாக் ஆகுது. எதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்களே அறியாமல் வந்துட்டு காவியா மேலே உள்ள வெறுப்பெல்லாம் வந்து கொட்டுறாங்க. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லை, என் பிள்ளைக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அவள் வந்து இந்த வீட்டை விட்டு போகிறது தான் நல்ல நல்ல முடிவு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ உனக்கு அவள் எதனால் இந்த முடிவு எடுத்திருக்கான்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ உண்மையை சொல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம பார்வதி வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணி கடைசியில் வந்துட்டு அவள் ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதனால தான் அவனை நினச்சிட்டு பார்த்திபன் கூட வாழ முடியாமல் இருக்கிறா, இந்த மாதிரி ஒரு துரோகத்தை என் பிள்ளைக்கு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைய பட்டு மட்டும்தான் வந்து பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அருணாச்சலம் வந்துட்டு நம்ம பிள்ளையை கட்டிக்கிட்டதுனால இப்போ காவியா வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டாலே, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தானே இவ்வளோக்கு இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து தள்ளிட்டோமே அப்படின்னு சொல்லி அருணாச்சலத்துக்கு பயங்கரமாக ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதே நேரம் வந்து நம்ம காவியா வந்து அவங்களுடைய ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து போய் மீட் பண்ணி, இந்த மாதிரி யார் வந்து கேட்டாலும் நான் வந்து ஜீவாவை லவ் பண்ணதை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரியே பிரியாவும் அதே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரி அவள் எது லவ் பண்ணாலா அதுவா இதுவான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனால் எதுக்குமே அவங்க வந்து பதில் சொல்லலை, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம காவியாவை வந்து பயங்கரமாக வந்துட்டு அருணாச்சலம் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு, நம்மளே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. நீங்கள் இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.